ஜெயாடி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது தலையில் பேன் கடி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பேன் கடிச்சு கடிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் புண்ணாயிருக்கும், தலைமுடி நிறையா இருக்கும், அந்த பேன் எடுக்கவே முடியாது. ஒரு பொண்ணுக்கெலாம் நிறையா இருந்து முடியை மொட்டை அடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பேன் சாகவே மாட்டுது, என்னென்ன மருந்து ஊற்றினாலும் சாக மாட்டுது அப்படின்னு. அப்புறமேல் தான் என்னைய வந்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைம்மா பேன் கடிக்கு ஒரு சிறந்த மருந்து இருக்குது, முக்கியமாக வந்து சீத்தா இலை. சீத்தா இலையை அரைச்சி பயன்படுத்தும்போது பேன் கண்டிப்பாக குறையும். அந்த பேன் கடித்த புண் ஆறுறதுக்கு புங்கை இலை, புங்கை இலையை பயன்படுத்தும்போது பேன் எவ்வளோ கடிச்சிருந்தாலும் அந்த புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து வெட்டி வேர், தலையெல்லாம் ஒரே நாத்தண்டிக்கும் அந்த புண்ணு வந்து சீல் வச்சு அந்த ஒரு வாசம் வந்து அவங்களுக்கே ஒப்பாது, வாந்திக்குற மாதிரி இருக்கும். வெட்டி வேர் பயன்படுத்தும் போது அந்த நாத்தமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதோடு சேர்ந்து ஆட்டுப்பால், எவ்வளவு மோசமான புண்ணையும் ஆற்றக்கூடியது ஆட்டுப்பால். இதை எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். பேன் கடித்த புண்ணு தலையில், ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்னென்னமோ ஷாம்பு இதெல்லாம் போடுறாங்க, வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு எப்படி தான் சுத்தமாக வச்சாலும் நல்ல சீயக்காய் போட்டு தினமும் தலை அலசினாலும் அவங்களுக்கு பேன் கடி வந்து அதிகமாக இருக்குது, பேனு நல்லா போகவே மாட்டுது. அதே நேரத்தில் அந்த பேன் கடிச்சு 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 முதல்ல வந்து சின்ன புண்ணாக இருக்கும், அது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் ஹாஸ்டலில் மகளிர் விடுதிகளில் தங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. தலையில் பொடுகு வந்து அந்த இதில் பேன் கடிச்சே பொடுகா மாறி அப்புறம் புண்ணாக மாறி அது சீல் மாச்சு அது முடியெல்லாம் மொத்தம் சேர்ந்து போயிடும். அதை மறைச்சி மறைச்சி வச்சு அவங்க வேலைக்கு போகிறதோ இல்லை காலேஜுக்கு போகிறதோ பிள்ளைங்க சொல்லாமல் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போச்சுனாக்கா தலை முழுக்க பரவிடுது. அந்த பேன் கடி புண்ணு அல்லது வந்து பொல பொலன்னு டேண்ட்ரப் மாதிரி உதிர்ந்துக்கிட்டும் இருக்கும். அந்த சீல் வச்சு தலையில் பேன் கடித்த புண்ணு ஆற்றுறதுக்கான மருந்து, அதே நேரத்தில் அந்த புண்ணு ஆறிடுச்சுனாக்கா திரும்பவும் வந்து முடி வளர்ந்துடும். அந்த சீல் வச்சு வீச்சம் இதெல்லாம் நாற்றி நாரிக்கிட்டு அவங்களுக்கே அந்த ஒவ்வாமையினால் நல்லா சாப்பிட மாட்டாங்க, நல்லா தூக்கம் வராது, அவங்களுக்கு ஒரு அனிச்சையாகவே இருப்பாங்க, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தி அடைஞ்சு போயிருப்பாங்க. முடி பூரா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொட்டி போயிடுச்சுனாக்கா முடி போயிடுச்சுனாலே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி தலையில் வந்து பேன் கடினால் புண்ணு வந்திருக்கிறது, மற்ற டேண்ட்ரப்பு புண்ணாக இருந்தாலும் அந்த தலையில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடியது, பேன் கடித்த புண்ணாக இருக்கட்டும் அல்லது புண்ணு சின்ன சின்ன பொக்கலமாக வந்து ஜெல்லு மாதிரி உதிர்ந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாம் மாற்றக்கூடிய அதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீத்தா இலை, சீத்தா இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும், அதே அளவு வந்து புங்கை இலை, புங்கன் இலை ரெண்டும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா உங்கள் தலைக்கு நிறையா முடி இருக்குது அப்படி தலையில் தேய்க்கணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வலுவலுன்ட்டு அரைச்சிருங்க, அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நல்லா மெல்லிச இலையை எடுத்து அரைச்சிங்கனாக்கா நல்லா கூலாக அரைச்சிடலாம், தலைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூட வந்து வெட்டி வேர், நீங்கள் அதை அரைக்க முடியாது ஊற வச்சு தான் அரைக்கணும், நான் வந்து வெட்டி வேர் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறணும். அந்த சீல் வழிஞ்ச துர்நாற்றம் அதெல்லாம் வந்து போகிறதுக்காகத்தான். இது கூட ஆட்டுப்பால், கிராமப்புறம்னாக்க ஆட்டுப்பால் கிடைக்கும், ஆட்டுப்பால் பயன்படுத்திக்கிறலாம். இப்போ கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மாட்டு பால் வந்து கூட சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஆட்டுப்பால் நான் சேர்க்குறேன், உங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு பால் நல்லா கலந்துருக்கங்க. இது தலை முழுக்கையும் புண்ணு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா தலை முழுதும் அந்த வேரில் புண்ணில் படுற மாதிரி நல்லா எடுத்து தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா அந்த சாறு எல்லாமே உள்ள புண்ணு அந்த பூச்சி செல்லு வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அந்த இதில் எல்லாம் நல்லா போய் பட்டுட்டு உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்போ சீயக்காயோ போட வேண்டாம். இந்த இது ரேஸாக அரை மணி நேரம் கழித்ததும்
சும்மா நீங்கள் தண்ணியில் தலையை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி தலை குளிச்சிட்டிங்கனாக்கா இப்படியே புண்ணு ஆற வரைக்கும் குளிச்சுட்டே வாங்க. அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த புண்ணு ஆறிடும். முடி புண்ணுனால் அந்த பேன்கடினால் வந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் முடி பூரா கொட்டி போச்சு, வழுக்கையாக இருந்துச்சுனாலும் பழைய வடிக்கும் உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு தலையில் மூடி இருந்துச்சோ அது வந்து முளைச்சி வந்துடும். பயப்படாமல் தாராளமாக இதை போட்டுக்கிறலாம். பேன்கடி உள்ள பெண்கள் எல்லாரும் போட்டுக்கிறலாம். ஆண்களாக இருந்தாலும் முடி அந்த மாதிரி முடி இருந்து பேன் கடிச்சிருக்கு அந்த இடத்துல வந்து புழு வெட்டிக்கிட்டு இருக்குனாக்கா இதை போட்டுட்டு நீங்கள் அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டிங்கனாக்கா அந்த பேன்கடினால் வந்த முடி கொட்டினது எல்லாமே திரும்பவும் வந்துடும். பேன்கடி புண்ணும் சீக்கிரம் ஆறி போயிடும். பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து தலையில் பேன் கடிக்குது அப்படின்னா சரியாக எண்ணெய் தேய்க்காதது, குளிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே ஓடுறது, 10 பேர் படுத்துருக்கிற இடத்துல ஒன்றா படுக்கும்போது அடுத்தவங்க தலையிலேருந்து கண்டிப்பாக மாறி வரும். 8வது ஆளுக்கு போயிருமா, 8 பேர் தள்ளி 8வது ஆள் போகக்கூடியது தான் பேனு. பேன் அளவு சின்னதாக இருந்தாலும் அது அடுத்த முடி அடுத்தவங்க தலைக்கு போகிறது ரொம்ப வேகமாக போகும். அது இல்லாமல் அப்படி சொரிஞ்சு 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 நீங்கள் பேச போனால் கூட மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்க்கவே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்ன இந்த பிள்ளை எப்படி இருக்குதுன்னா அரிப்பு தலையெல்லாம் புண்ணு சீல் வச்சுருக்கோம். அப்போ வந்து அந்த கை நகங்கள் பட்டு நிறைய புண்ணாயிரும், தலையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், தூங்கவே முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த தலையில் உள்ள துர்நாற்றம் மூக்குக்கு வந்துடும், தாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் அரைச்சி கண்டிப்பாக போட்டு அரை மணி நேரம் இருக்க முடியலனாலும் இன்றைக்கி எல்லோரும் அவசர உலகம், எல்லாரும் வேலைக்கு வேகமாக போகணும், வேலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேகமாக போகணுன்னு போது குறைஞ்சது 5 நிமிஷமாகுது தலையில் போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு உடனே வந்து தண்ணியை ஊற்றி கழுவுங்க, இல்லைனா சேக்காயை போட்டு கழுவுங்க. ஆனால் மெதுவாக தான் போட்டு தேய்க்கணும், தலையில் புண்ணாக இருக்கிறதால. அழுத்தி தேய்ச்சோம்னா இருக்கிறதெல்லாம் ரொம்ப சொரிஞ்சு விட்டா மாதிரி ஆயிரும். அதனால் வெறும் தண்ணியை விட்டு அலசலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டால் போதும், தினந்தோறும் போட வேண்டாம். சில பெண்கள் வந்து 4 நாளைக்கு ஒரு முறை குளிப்பாங்க, பரவாயில்ல, 4 நாளைக்கு ஒரு முறை இதை போட்டுட்டு வந்தாங்கன்னா புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். புண்ணு ஆற ஆற கண் பார்வை தெளிவாகும். இந்த வந்து கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.